காலை வணக்கம். கழிவகற்றல் வாழ்க்கையின் சூட்சமம். கழிவகற்றல் விடயம் தெரியாதவன் தன்னையே குப்பையில் எரிந்து அதை கொண்டாடவும் செய்கிறான். ஓசையின் கழிவகற்றல் இசையாகின்றது, மண்ணின் கழிவகற்றல் பொன்னாகின்றது, பெண்ணின் கழிவகற்றல் பேரன்பாகின்றது, சொல்லின் கழிவகற்றல் இலக்கியமாகின்றது, சிற்பியின் கழிவகற்றல் சிலையாகின்றது, உடலின் கழிவகற்றல் மலமாகின்றது, உள்ளத்தின் கழிவகற்றல் ஞானமாகின்றது, இல்லத்தின் கழிவகற்றல் தூய்மையாகின்றது, ஆன்மாவின் கழிவகற்றல் பிணமாகின்றது. மனநிறைவான இல்லற வாழ்வின் இலக்கணமே கழிவகற்றல்தானே. 15 நாள் சென்னை புத்தக கண்காட்சி விற்பனை 15 கோடி. மசாலா தமிழ் சினிமாவின் ஒரு நாள் வசூல் 25 கோடி. கழிவு சிந்தனைகள் அகற்றப்பட வேண்டும் எனில் புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும். முதலீடு இல்லை மூலதனம் என்பதை உணர்ந்து அருகிலுள்ள புத்தக அரங்கிற்குள் செல் நண்பா. முதலீடு இல்லை மூலதனம் என்பதை உணர்ந்து அருகிலுள்ள புத்தக அரங்கிற்குள் செல் நண்பா. அறம் வாழட்டும். நன்றி.